வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூணு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்களோட இடத்த பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து கேஎல் ராகுல் வந்து காலி பண்ணியிருக்காரு. விக்கெட் கீப்பராக யார் வந்து செயல்பட போகிறாங்க அப்படின்னு இருந்த ஒரு குழப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பதில் வந்து கிடச்சிருச்சு. ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து உலகக்கோப்பைக்குள்ளே வந்து அணிக்கு வந்து திரும்புவாரா இல்லை பிசிசி அவரை வந்து தேர்வு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். ரிஷப் பண்ட் இப்போ வந்து முழு மூச்சாக வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்காரு, அது ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அவரை வந்து திரும்ப வந்து அணிக்குள்ளே வந்து சேர்த்துட மாட்டாங்க, டைம் எடுக்கும். இன்னொரு புறம் வந்து ரிஷப் பண்ட் இல்லாததுனால யாருக்கு கொண்டாட்டமாக இருந்துச்சுன்னா இசான் கிசானுக்கு தான் செம கொண்டாட்டம். ஏன்னா பல தொடர்களில் அவர் தான் வந்து ஆடிட்டு வந்தார். இப்போ அவருக்கும் வந்து ஒரு சிக்கல் உருவாயிருக்கு. அடுத்து வந்து சஞ்சு சாம்சன். ஸோ இவரை வந்து ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பராக வந்து டீமில் வந்து வச்சுக்கலாங்கிற மாதிரி பிளானில் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பண்ட்டு, இசான் கிசான், சஞ்சு சாம்சன் மூணு பேரையும் வெளியில் அனுப்புகிற மாதிரி கேஎல் ராகுல் உள்ளே வந்துட்டாரு. கேஎல் ராகுல் காயத்துலேருந்து திரும்ப மீண்டு வந்து இப்போ வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு. பேட்டிங் பயிற்சி மட்டும் பண்ணலை, விக்கெட் கீப்பருக்கும் சேர்ந்து வந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு. பிசிசியை பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பருக்கும் வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அடுத்து நடக்க போகிற ஆசிய கோப்பை தொடர், உலகக்கோப்பை தொடரில் கேஎல் ராகுல் தான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக வந்து இருக்க போகிறாரு. அப்போ மற்ற மூணு பேரை கலட்டி விட்டுட்டு கேஎல் ராகுல தான் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக வந்து ஸ்குவாடுக்குள்ளே வந்து இணைக்க போகிறாங்க. அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் வந்து பயிற்சி மேற்கொள்ள சொல்லியிருக்காங்க. நன்றி.